அதற்கான நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. அரசு சிறப்பு பொது வழக்கறிஞர் நிதியை சரியான முறையில் கையாள்வதை நாம் தவறு இழைக்கிறோம். என்ன பண்ண, எது யூஸ் பண்ண, எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிற புரிதல் எங்களுக்கு. அதுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து நம்ம ஆனுவல் பட்ஜெட் போடுறாங்கல்ல, இப்போதான் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பட்ஜெட் செஷன் வந்து போட்டு முடிச்சாங்க. வந்துட்டு டெவலப் ஆகுது இல்லைனா எக்ஸ்டென்ஷன் ஆகுதுங்கும் போது இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் தெரு விளக்குகளை அமைத்து கொடுப்பது உங்களுடைய கடமை. இது எல்லாமே நம்மளுடைய கடமை. இந்த இதற்கு உண்டான நிதியை வந்துட்டு பல்வேறு மத்திய மற்றும் மாநில அரசுகள்லாம் நம்மளுக்கு திட்டங்கள் வாயிலாக கொடுக்கப்படுது. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லுவீங்கன்னா, இவ்வளோ கடமைகள் சொல்கிறீங்க, இதுக்கு உண்டான பணம் எங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க அடுத்த கேள்வி. ஆனால் ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 24-25 ஆண்டு உங்கள் கிராம ஊராட்சியில் என்னென்ன பணிகள் செய்யப்படுது, தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திலே எனக்கு மிகுந்த ஆர்வமாக இருந்தது, கடந்த 2 நாட்களாக டெல்லியிலே எலெக்ஷன் கமிஷனுடைய தேர்தல் ட்ரைனிங் இருந்தது. அதனை அட்டன் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்று ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருந்தது என்று சிஏடிடபிள்யூ அவர்கள் தெரிவித்த பொழுது, இந்த கூட்டத்திலே நான் முழுவதுமாக இருந்து அனைத்து வில்லேஜ் பிரசிடென்ட்டுகிட்டையும் நான் பஞ்சாயத்து பிரசிடென்ட்டுகிட்டையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணணும், அதனால் நான் கண்டிப்பாக வந்து கலந்து கொள்வேன் என்று நம்முடைய டிஏடிடபிள்யூ அவர்களுக்கு நான் சொன்னேன். இருந்தாலும் காலையிலிருந்து தொடர்ந்து கூட்டங்கள் இருந்ததால் முதற்கண் இவ்வளோ லேட்டாக நான் இங்கே வந்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மதிய உணவையும் டிலே பண்ணி இந்த நேரத்தில் வந்து கலந்துகிற மாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் இந்த அதாவது சமூக எந்த சமுதாயத்திலையுமே எந்த சொசைட்டிலையுமே சமூக பொருளாதார முன்னேற்றம் எப்பொழுது ஏற்படும் என்றால், அனைத்து அந்த 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 சமுதாயத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களை முன்னேற்றத்தில் சேர்த்து கொண்டு போகும்போது தான் ஒரு சமுதாயத்தில் சமூக பொருளாதார முன்னேற்றம் ஒரு ஊரில் ஒரு நாட்டில் ஒரு கிராமத்தில் எல்லா விதத்திலையும் ஏற்படும். அந்த வகையிலே இன்று வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது நம்முடைய அனைத்து பிரிவினர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கு மிக மிக முக்கியமான சட்டம். அந்த சட்டத்தை பற்றி சொல்லுகிற இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் நீங்களெல்லாம் கலந்து கொண்டு நீங்கள் நல்ல வகையிலே அந்த விழிப்புணர்வை பெற்றிருக்கிறீர்கள் என்பது இது மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் என்னுடைய நேரத்தை மாவட்டத்திலே செலவிடுகிற நேரத்தில் உங்களுடைய ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் வந்து பார்த்து, இந்த பஞ்சாயத்தில் நீங்கள் தான் வந்து முதல் தயவு செய்து பஞ்சாயத்து தலைவர் என்பவர் நீங்கள் வந்து கிராமத்தில் ஒரு ஒரு நாட்டினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர் என்னது, கிராமம் தான். அதாவது இந்த கிராமத்தில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இந்த கிராமத்தை நான் இவ்வாறாக முன்னேற்றி எடுத்துகிட்டு போகணுங்கிற எண்ணம் இருந்தால் நாம் ஒவ்வொரு கிராமத்தையும் நம்ம ஒரு ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டு ஒரு தன் ஒரு ஒரு செல்ஃப் சஸ்டெயின்டு கிராமமாக ஏற்படுத்த முடியும். அந்த வகையிலே வேலூரில் இருக்கிற ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திற்கும் வந்து இந்த கிராம பஞ்சாயத்தை அடுத்த 2 வருஷத்தில் நீங்கள் என்னவா ஆக்கணும், என்னவா மாற்றணும், அதுக்கு மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் என்பதை உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் ஊருக்கே வந்து உங்கள் ஊரையும் பார்த்து உங்களிடம் கேட்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மனதில் இருக்கிற எண்ணம். கண்டிப்பாக தேர்தல் முடிந்து அது வந்து நாம் செய்யலாம். உங்களுடைய அனைத்து பகுதிகளிலும் முன்னேற்றம் ஏற்படும் பொழுதுதான் இந்த மாவட்டம் ஒட்டுமொத்த முன்னேற்றம் பெற்ற மாவட்டமாக மாற முடியும். அதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. அரசு பல்வேறு திட்டங்கள் இருக்கிறதிலே அதிகமாக நிதி வரக்கூடிய துறை என்று பார்த்தால் அது உள்ளாட்சி துறை தான். மற்ற அவ்வளவு வருகிற திட்டங்கள் அதிகமான திட்டங்களை அரசு இன்று கிராமப்புறங்களை முன்னேற்றுவதில் தான் மாநில அரசும் மத்திய அரசும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த திட்டங்களை எல்லாம் நல்ல வகையில் கிராமத்தில் இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு தேவை. நீங்கள் எல்லாம் நல்லா பணியாற்றி இந்த திட்டங்களை அரசின் திட்டங்களை நல்லபடியாக கொண்டு சேர்த்து நீங்களும் ஒரு நல்ல தலைவராக, நாங்கள் பிடிடிஆர்டிஏவிடம் சொன்னோம், நாமெல்லாம் சுதந்திர தின விழாவிலுமே அப்புறம் குடியரசு தின விழாக்களை சிறந்த பஞ்சாயத்துகளுக்கு பரிசு கொடுப்போம். பிளாக்குக்கு ஒரு பஞ்சாயத்தை தேர்வு செய்து அவர்கள் வந்து
அந்த கிராமத்திற்கான குடிநீர் நல்லபடியா பாதுகாப்பான குடிநீர் கொடுக்குறாங்களா? அந்த கிராமம் அப்படி அக்கறையோடு செயல்படுகிற நல்ல விதத்திலே செயல்படுகிற பஞ்சாயத்து தலைவர்களுக்கு நம்ம பிளாக்குக்கு ஒருத்தர் ரெண்டு பேரை தேர்வு செய்து நியாயமான முறையில தேர்வு செய்து அவர்களுக்கு பரிசு கொடுத்து பண்ணுவோம் அப்படின்னு எல்லாமே நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அதையெல்லாம் நாம் தொடர்ந்து செய்வோம். உங்களுடைய அதே மாதிரி வருகிற இந்த ஆண்டு வறட்சியான ஆண்டாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். உங்கள் பகுதியில் குடிநீர் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும், பிரச்சனை வருதென்று உங்களுக்கு தோன்றினாலும், தயவு செய்து எங்களுடைய கவனத்திற்கு இப்பொழுதே கொண்டு வாருங்கள். வேலூர் மாவட்டத்தின் எந்த ஊராட்சியிலுமே குடிநீர் தட்டுப்பாடு இந்த வருடம் இருந்தது என்ற நிலைமை இருக்கக்கூடாது என்ற நோக்கோடு தான் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதற்கும் துணை பேருடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தில் அவங்களை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது, இதெல்லாம் சொல்லிடுங்கிறதுக்காக இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றோம். நீங்கள் அனைவரும் வந்து நல்ல முறையிலே செயல்படுத்த வேண்டும். மாவட்ட நிர்வாகம் உங்களுடைய சட்டப்படியாக நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து பணிகளுக்கும் மாவட்ட நிர்வாகம் உங்களுக்கு நல்ல ஆதரவு ஒத்துழைப்பும் நல்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு, இது மதிய வேலை உணவு வேலை, அதனால உங்களுடைய நேரத்தை நான் அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்புவதில்லை. இன்னும் நிறைய கலந்துரையாடல்களை நாம் சந்திக்கலாம், அவங்களுக்கு நிறைய பேசலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு